இனி நம்ம ஒரு செய்தி சிலவற்றை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிதியுதவியையும் அவர்களிடம் வழங்கினார். புதுக்குமடிப்பூண்டி கோவில் குளத்தில் மூழ்கி சுமதி, அவரது மகள் அஸ்வதா, ஜோதி, அவரது மகள் ஜீவிதா, சிறுமிகளின் தோழி நர்மதா ஆகியோர் உயிரிழந்தார்கள். சுமதியும் ஜோதியும் கடந்த 14ஆம் தேதி துணி துவைக்க குழந்தைகளோடு சென்றபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. தஞ்சாவூர் தளவாய்ப்பாளையத்தில் செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்த முதியவரை அடித்துக் கொன்ற கொள்ளையர்கள் அவரின் பைக் மற்றும் செல்போனை திருடிச் சென்றனர். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் ஜெயபாலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா அல்லது கொள்ளையடிக்க வந்தவர்களின் கைவரிசையா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து இவர்கள் வழிபாடு நடத்தினர். 22 தீர்த்தங்களில் நீராட அனுமதி வழங்கப்படாததால் பக்தர்களை மாற்றமடைந்தனர். தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் சிலம்பாட்டத்தை கட்டாய தற்காப்பு பயிற்சி பாடமாக்க வேண்டும் என்று ஆதித்தனார் சிலம்பக்கலை கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் அளித்துள்ள மனுவில் கிராமப்புற இளைஞர் விளையாட்டு வளர்ச்சி திட்டத்தில் சிலம்பாட்டத்தை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியிலும் சிலம்பாட்டத்தை சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவினி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவினி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது பார்க்கலாம். கோவை மண்டல வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, மான் உட்பட வன விலங்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. தமிழக கேரள எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தில் போலுவம்பட்டி, மதுக்கரை, காரமடை, மேட்டுப்பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம், சிறுமுகை உட்பட 8 வனசரகங்கள் அமைந்துள்ளன. 70,000 சதுரடி பரப்பளவு கொண்டதாக கோவை மண்டல வனப்பகுதி உள்ளது. இங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை தொடர்ந்து கண்காணித்து வந்ததில் வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரிய வந்திருப்பதாக வனத்துறையினர் கூறியுள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை வனசரகங்களில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, சென்னாய், அரிய வகை கழுதை புலி ஆகியவற்றின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. வேட்டை தடுப்பு காவலர்கள், வனப்பணியாளர்களின் தொடர் கண்காணிப்பு, வனப்பகுதிக்குள் நிலவக்கூடிய நல்ல சீதோஷ்ண நிலை போன்றவையே விலங்குகளின் எண்ணிக்கை உயர காரணமாக அமைந்திருக்கிறது. வன உயிரினங்கள் எண்ணிக்கையில் அதிக ஆக ஆக வந்து நம்மளுடைய பயோடைவர்சிட்டியினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும், அதாவது பல்லுயிர் பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட என்ன மனிதர்களால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஒரு காட்டை உருவாக்குறது, அது இயற்கை சூழலை பாதுகாக்கிறது வந்து அந்த உயிரினங்கள் தான். வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் கோவை மாவட்டம் முன் உதாரணமாக திகழ்வதாக கூறுகின்றனர் இந்த பகுதி இயற்கை ஆர்வலர்கள். ஆணை மனித மோதல் அதிகரிச்சிருக்கிற இந்த கோவை வனப்பகுதிகளில் இப்போ வந்து உள்ளேயே வனங்களுக்குள்ளேயே பசுமை பரப்பு அதிகரிச்சிருக்கனால அதுக்கு நீர் தொட்டிகள், இப்போ தண்ணீர் தொட்டிகள் எல்லாமே வந்து வனங்கள் பகுதிகளுக்குள்ளே யானைகளுக்கு தேவையான இடங்களில் தண்ணீரை கொண்டு வாகனங்களில் கொண்டு போய் நிரப்புகிறாங்க. இது போன்ற நீர் தொட்டிகள் அதிகரிச்சிருக்கிறதும் வந்து வனவினங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. மேலும் வனப்பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் பிளாஸ்டிக் தவிர்ப்பு, வன விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் அதன் நடமாட்ட பகுதிகளை தவிர்த்தல் போன்ற பங்களிப்பை செய்யுமாறு பழங்குடியின மக்களுக்கு கோவை வனத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து குருசாமி.